ஹாய் வீவர்ஸ், ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை தலைவராகவும் பிரதமராகவும் துபாய் எமிரேட்ஸின் ஆட்சியாளராகவும் இருக்காரு. அவரின் சகோதரரின் மரணம் அடுத்து அவர் இணைந்ததிலிருந்து 2021 ஆண்டுக்குள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்றாக மாற்றுவதில் இவரோட பங்கு பாரியதுன்னு சொல்லலாம். துபாய உலகளாவிய நகரமாக வளர்த்ததற்கும் எமிரேட் ஏர்லைன், டிபி வேர்ல்டு மற்றும் பாம் ஜுமைரா உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்களை தொடங்குவதற்கும் இவர் தான் மூல காரணம். 70 வயதான அவர் தனது வாழ்க்கையில குறைந்தது 6 திருமணங்களை செய்துள்ளார். சிலர் அவரை விட்டு ஓடினார்கள், மற்றவர்களை அவரே வெளியே அனுப்பிட்டார். ஷேக் ஹிந்த் மட்டும் அவருடன் கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டு காலம் வாழ்ந்து 12 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. இவங்க 1979 திருமணம் பண்ணி இருக்காங்க. ஷேக் ஹிந்த் அல் மக்தூம் துபாயோட ஆட்சியாளரின் மிகவும் மர்மமான மனைவி, இன்னும் பணக்காரர்கள்ல ஒருவர். இவங்க திருமணமாகி மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இவங்களோட திருமணம் ஏன் கினஸ் சாதனை புத்தகத்துல இடம் பிடித்தது? ஷேக்கின் மற்றும் மனைவிகளுக்கு எதிராக இவங்க சூழ்ச்சி செய்தாங்களா? முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வர பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க துபாயின் முதல் பெண்மணி மற்றும் ஷேக் முகமதுவின் 12 குழந்தைகளும் தாயாரும் இவங்க தான். இன்னும் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தாயின் தாயாரும் இவங்க தான். இவங்க பிப்ரவரி 12 1962 பிறந்தாங்க மற்றும் துபாயின் ஆளும் அல் மக்தூம் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட தாயார் ஷேகா ஷேகா துபாயின் ஆட்சியாளர் 2nd சாயிதின் மகள் ஆவார். இளவரசி இஸ்லாமிய மரபுகளுக்கு ஏற்ப வளர்ந்திருக்காங்க. இவங்க மட்டும் அரண்மனையை விட்டு வெளியேறல. இந்துக்கு சிறுவயதிலிருந்தே ஷேக் முகமது தெரியும். ஏன்னா அவர் முகமதுவின் தாய் வழி உறவினர் மற்றும் தந்தை வழியும் உறவினர் ஆவார். 1979 17 வயதை எட்டிய போது அவரது வாழ்வில் முக்கிய நிகழ்வு நடந்தது. ஹிந்த் பின் மக்தூம் தனது உறவினரான ஷேக் முகமது பின் ரஷீதும் மணந்தாங்க. ஷேக் முகமது அப்போது துபாயின் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாங்க. அவருக்கு 30 வயது ஏற்கனவே இளங்கலை வாழ்க்கையை அனுபவித்து வந்தார். ஹிந்துடனான நிச்சயதார்த்தத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் லெபனான் பெண் லந்தாவுக்கும் திருமணம் ஆகியிருக்கு. ஈனும் மணால் என்ற மகளும் இருந்தார். வெளிப்படையாக முகமதுவின் குடும்பம் அவரது காதல் விவகாரங்களால சோர்வடைந்து இருந்தது மற்றும் ஷேக் திருமணம் பந்தத்துல இணைந்துட்டார் என்பதை உலகுக்கு காட்ட முடிவு செய்தாங்க. சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக திருமணம் பிரம்மாண்டமான அளவுல ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆடம்பரமான கொண்டாட்டம் அரசியல் மேலோட்டத்தையும் கொண்டிருந்தது. இந்த நேரத்துல எமிரேட்ஸ் எண்ணெய் விற்பனையில இருந்து பெரிய வருவாயை பெற தொடங்கியது மற்றும் உலகம் முழுவதும் தங்கள் முன்னேற்றத்தை காட்ட முயன்றது. முகமது மற்றும் ஹிந்த் திருமணம் துபாயில நடந்த முதல் பெரிய பொது நிகழ்ச்சி ஆகும். விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அளவுல இது ஒரு திருமணத்தை விட தேசிய விடுமுறை போன்று காணப்பட்டது. ஜபீலின் அரண்மனைக்கு அருகில கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரண்மனைக்கு முன்னாடி இருந்த பெரிய மணல் பரப்பு அகற்றப்பட்டு வேலி அமைக்கப்பட்டது. மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. திருமணத்திற்காக குறிப்பாக 20,000 பேர் அமரும் அரங்கம் கட்டப்பட்டது. விஐபிகள் மட்டுமே மைதானத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான சாதாரண அரேபியர்கள் திறந்த வெளியில தங்க வைக்கப்பட்டன. அவர்கள் காணக்கூடிய ஒரே வழி இதுதான். அரிய வகை 20 ஒட்டகங்களோட ஊர்வலம் மற்றும் பரிசுகள் கொண்டு வரப்பட்டன. 5 நாட்களுக்கு துபாய் எமிரேட்ஸ் குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் இலவச உணவு மற்றும் பொழுதுபோக்கு வழங்கப்பட்டது. அதுல குதிரை மற்றும் ஒட்டக சவாரி காட்சிகள் மற்றும் நகர வரலாற்றுல முதன் முறையாக வானில் ஒரு பிரம்மாண்ட விமான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விருந்தினர்கள் இதை அனைத்தும் பார்த்தனர். விழாவின் ஆடம்பரத்தை கண்டு விருந்துக்கு வந்த பிரபுக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருமண கொண்டாட்டங்களின் மொத்த செலவு சுமார் $100 மில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திருமணம் வரலாற்றுல மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் கினஸ் புத்தகத்துல இடம் பிடித்திருக்கு. உலகத்துல இதுவரை எந்த பெண்ணும் இவ்வளவு விலை உயர்ந்த திருமணத்தை நடத்தியதில்லை. ஆனா இந்தோட புகைப்படம் பொதுவில காட்டப்படல. நம்ப முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஆடம்பரம். 17 வயது இந்த மயக்கல்ல. கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர் குடும்ப வாழ்க்கையில தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அடுத்த 2 தசாப்தங்கள்ல அவர் தனது கணவருக்கு 12 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் பெற்றெடுத்தாங்க. இது ஒரு சாதனையாகும். இந்த அவர் தத்தெடுத்த பல வளர்ப்பு சிறுவர்களையும் பெண்களையும் தொண்டு மூலம் வளர்த்தெடுத்தாங்க. அவங்க பெரும்பாலும் அனாதை இல்லங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அனாதைகளை வளர்த்தெடுத்தாங்க. இருப்பினும் ஹிந்துக்கு பிறக்காத சில குழந்தைகளோட தந்தை முகமதுன்னு சொல்லப்படுது. காதலித்து மற்றும் அந்த மனைவிகளுக்கு கிடைத்த குழந்தைகளை ஷேக் அவர்கள் எடுத்து பின்னர் தனது மூத்த மனைவிக்கு வளர்க்க கொடுத்திருக்காரு. நேரில் பார்த்தவர்கள் சொல்வது போல ஹிந்த் இதை எதிர்க்கல, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஹிந்த் குழந்தைகளை நம்ப முடியாத அளவிற்கு விரும்புகிறாங்க. மேலும் தனது குழந்தைகளையும் இனிய குழந்தைகளுக்கும் எந்த வித்தியாசத்தையும் காட்டல. இளவரசி திருமணத்திற்கு 1 வருடம் கழித்து தனது முதல் குழந்தை ஹெசா என்ற பெண்ணை பெற்றெடுத்தாங்க. மற்றொரு 1 வருடம் கழித்து ரஷீத் பிறந்தாரு. துபாயின் சிம்மாசனத்துல அவரது தந்தைக்கு பிறகு அவர் தான் அமர இருந்தாரு. வருங்கால இந்த ஆட்சியாளரை பற்றி அவரது தாயார் தனது மூல எதிர்பார்ப்பு வச்சாங்க. அவர் உண்மையிலே துபாயின் குடிமக்கள் எதிர்பார்த்த ஒரு அறிவாய்ந்த மற்றும் வலுவான விருப்பமுள்ள மனிதராக வளர்ந்தாரு. இருப்பினும் 33 வயதுல அவரது தாயின் எதிர்பார்ப்பு இல்லாம போச்சு. ஒரு சிறந்த விளையாட்டு வீரரும் சிம்மாசனத்தின் வாரிசுமான இவர் மாரடைப்பாட இருந்தாரு. இந்துக்கு இது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஆனா
எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்க அவளுக்கு உரிமை இல்லை என்று அவளுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு மற்ற குழந்தைகளை வளர்ப்பதற்கும் வளர்ந்து வரும் இளைஞர்களை தயார்படுத்துவதற்குமே முழு நாளும் போய்விடுது. ஹிந்தின் வாழ்க்கையில இன்னும் பல சோதனைகள் இருந்தன. இவங்களோட கணவனுக்கு எத்தனையோ மனைவிகள் இருந்தன. ஒருவேளை அவர் திருமணம் பண்ண சில ரசீதுக்கு நினைவுல கூட இருக்காது. இஸ்லாத்தின் விதிவிலக்கு படி முகமதுக்கு ஒரு நேரத்துல 3 அல்லது 4 மனைவிகள் இருந்தன. அவ்வப்போது அவர்கள் மாறுவாங்க. இது வழக்கமாக அடுத்த மனைவி பிரச்சனையின் போது நடக்கும். ஹிந்த் இதையெல்லாம் தெரிந்தும் ஆனா அவர் கண்டிப்பான முறையில முஸ்லிம் பாரம்பரியத்தின் படி வளர்க்கப்பட்டதால பணியோடு ஏற்றுக்கொண்டாங்க. இந்து மரபுகளின் படி அவர் எப்போதும் முகத்துல முகமூடிய அணிந்திருப்பாங்க. வளைகுடா நாடுகள்ல உள்ள அரபு பெண்கள் அணியும் உலோக நிற துணியால செய்யப்பட்ட இந்த முகமூடிய பர்கா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை புர்கா என்ற வார்த்தையே போன்றது. அதாவது முழு முகத்தையும் மறைக்கும்படி முகத்தை மூடுதல். ஆனா பர்கா முகத்தின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பாரம்பரியமாக பெண்மையின் அடையாளமாக இருக்கு. பர்கா அரபு பெண்களின் தினசரி உடைகள்ல ஒரு பகுதியாக இருந்தது. ஆனா இப்போ இது பெரும்பாலும் வயதான பெண்கள் கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. இந்த வழக்கம் இப்போ குறைஞ்சிட்டு வருது. 2004 ஹிந்த் நினைச்சும் பார்க்காத சோதனைகள் காத்திருந்தது. ஷேக் மாமத் சோதனை செய்த அழகான இளவரசி ஹயாவை மணந்தாரு. ஹயா ஹிந்த விட 12 வயசு இளையவர். மிகவும் கண்கவர் தோற்றம், மிகவும் சுறுசுறுப்பானவர். ஷேக்கின் மூத்த மனைவிய போலல்லாமா இவங்க முகமதோட அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து கொள்வாங்க. நேர்காணல்களும் வழங்கினாங்க மற்றும் பொது செயல்பாடுகளையும் நடத்தினாங்க. ஆனால் இந்த திருமணம் பரிதாபகரமாக முடிகிறது. 15 வருஷங்களுக்கு பிறகு ஹயா தனது 2 பிள்ளைகளோட மாளிகையை விட்டு தப்பி ஓடுறாங்க. லண்டன் நீதிமன்றத்துல அவர் தனது முன்னாள் கணவர் மீது $730 மில்லியன் வழக்கு தொடர்றாங்க. உலகத்திலேயே இந்த விவகாரத்து மிகவும் விலையுயர்ந்து காணப்படுது. முரண்பாடாக ஷேக் முகமது தனது மனைவிகள் தொடர்பாக 2 உலக சாதனைகளை பயிற்சிருக்காரு. அவர் ஹிந்துடனான தனது திருமணத்திற்காக உண்மையிலே பாரிய அளவிலான பணத்தை செலவழித்தாரு. ஆனா ஹயாவோட சட்டபூர்வமாக முறித்து கொள்ள அவர் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டி இருந்தது. வெளிப்படையாக அவர் எதை பற்றியும் வருத்தப்படல. எல்லாவற்றிற்கும் மேலாக 2 மனைவிகளும் அவருக்கு பணத்தை விட அதிகமான அன்பு கொடுத்திருக்காங்க. ஹிந்து பொறுத்தவரை முகமதோட குழந்தைகள் அனைவரும் வளர்ப்பதில் சிறந்து விளங்கினாங்க. பட்டத்து இளவரசர் ஹம்தான் எமிரேட்ஸின் வளர்ச்சியில தீவிரமாக ஈடுபட்டு தயாராகி வராரு. இன்னும் அடுத்து 7 மகன்களும் பொது நிர்வாகத்துல பணிபுரிகிறாங்க. வணிகம் மற்றும் அறிவியல்ல ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட அனைத்து மகள்களும் வெற்றிகரமாக திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை வளர்த்து பராமரிச்சு வராங்க. இந்த ஏற்கனவே ஒரு தாயாகி தனது கடமையை நிறைவேற்றி விட்டாங்க. இப்போது எமிரேட்ஸ் நடத்துவதில் கணவருக்கு உதவி புரியுறாங்க. அவர் தொண்டு வேலைகள்ல தீவிரமாக ஈடுபடுறாங்க. அரசாங்கத்துல அரபு பெண்களை மேம்படுத்துவதில் பங்கேற்கிறாங்க. மேலும் சமூகத்துறையை மேற்பார்வையிடுறாங்க. இருப்பினும் முன்பு போலவே ஹிந்த் பெருமை இல்லாம செயல்படுறாங்க மற்றும் தனது சாதனைகளை பொதுமக்களுக்கு காட்டல. இந்த புகைப்படங்கள் ஹிந்தின் புகைப்படங்கள் அல்ல என்றும் ஷேக் முகமதுவின் குழந்தைகளை வளர்க்கும் ஹிந்திற்கு உதவிய ஆயா நூராவின் புகைப்படங்கள் என்றும் வதந்தி பரவி இருக்கு. ஹிந்தின் சில புகைப்படங்கள் மட்டுமே உள்ளன. அவை அனைத்தும் அவளது இளமையில் எடுக்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுது. துபாயின் முதல் பெண்மணி துபாய் மக்களால் மிகவும் மதிக்கப்படுபவர் மற்றும் நேசிக்கப்படுபவர். உள்ளூர் பெண்களை பொறுத்தவரை ஹிந்த் என்பது ஒரு உண்மையான முஸ்லிம் பெண் கொண்டிருக்க வேண்டிய மனித குணங்களின் முன்மாதிரி. அவர் தன் கணவனோட மகிழ்ச்சியும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்றாங்க. ராஜாவுடைய கொடூரமான ஆட்சியையும் இன்னற்ற காதல் விவகாரங்களையும் தெரிஞ்சும் ஒரு பெண்ணின் தன்னலமற்ற காதல் தான் காரணம்னு இன்னும் சிலர் கூறுகின்றனர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.